அனைவருக்கும் வணக்கம். கோசி மாசி யூடியூப் சேனலில் இன்று காளான், பச்சை மிளகாய், மஞ்சள் வறுவல் தேவையான பொருட்கள். காளான் 400 கிராம், வெங்காயம் 150, பச்சை மிளகாய் 10, சின்ன வெங்காயம், ரத்தமாக சொல்லு, மல்லித்தலை, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர், மல்லித்தூள். இப்போது ஸ்டவ்வை பற்றிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, சத்தமாக சொல்லுப்பா. ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, எண்ணெய் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். சாமி பேச என்ன எண்ணெய் விட்டாச்சு, எண்ணெய் காய்க்கும். என்ன காஞ்சிட்டீங்களா? இப்போ என்ன போட போறீங்க? பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம். முதல்ல பச்சை மிளகாய் போடுறீங்களா? ஆமாம். கடுகு தேவையில்லையா? கடுகு வேண்டாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறீங்க. அது நல்லா வணங்கணுமா? பச்சை மிளகாய் போட்டாச்சு. ப்ரௌன் கலராக வரணும். ப்ரௌன் கலராக தேவைண்டா, பாதி கவனமாக போட்டோம். ஓரளவு தேவை போதும். பாதி ரொம்ப ப்ரௌன் கலராக தேவையில்லை. அடுத்தது சின்ன வெங்காயம். 150 கிராம். எவ்வளோ? 150. போட்ட பிறகு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். காளான் சாப்பிட்டா என்னென்ன சத்து வரும்? நீங்கள் சமையலில் என்ன செய்யறீங்க? காளான் மஞ்சள் வறுவல். அதாவது மஞ்சள் போடுறதுனால நமக்கு கிருமி நாசினி ஆகும். காளான் வந்து சிக்கன் மட்டும் இது சாப்பிட்றதுனால அந்த சத்து நமக்கு கிடைக்கும். நல்லா ஹெல்த்தி. அடுத்தது போட போறீங்க இஞ்சி பூண்டு. இதை வந்து நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கிட்டு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். உப்பு முதல்ல போடுங்களா? வேணாம், கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறீங்க. அது எவ்வளோ? எத்தனை பல்லு பூண்டு? எத்தனை பல்லு? ஒரு 20 பல் பூண்டு. இஞ்சி ஒரு 2 இன்ச்சு போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட், இஞ்சி பூண்டு மிக்ஸு, அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எத்தனை ஸ்பூன்? 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சொன்ன எது கட்டம் நல்லா ஃப்ரை பண்ணுறீங்க சொல்லுங்க. அது எப்படியா சும்மா சொல்லுங்க, எப்படி கேட்கும் இருக்கு சொன்னா தானே. ஹலோ, 2 மினிட்ஸ் போதுமா? இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பரட்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம். லைட்டாக உப்பு போட்டுக்கணும். உப்பு 1 ஸ்பூன் தேவையான அளவு. நல்லா இஞ்சி பூண்டு 10
அஷ்டவாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இப்போ மற்ற பருவத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இந்த ஃப்ரை எல்லாம் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு இதுக்கும் நல்லாயிருக்கும். இது டேஸ்ட் மசாலா ஆட் பண்ண மாட்டீங்க. அடுத்தது காளான் போடப்படும். கையை சுத்தம் போட்டுட்டு மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். மஞ்சத்தூள் நிறைய போடணும், அதுலேயே போட்டுக்கணும். நல்லா சிம்பிள் வச்சுருக்கீங்களா? டீ சிம்பிள் வச்சுருக்குறேன். போடுங்க. மஞ்சள் போட்டு நல்லா பரட்டிக்கிட்டே இருக்கணும். கரண்டி சட்டு தாங்க. மஞ்சள் வாசம் நல்லா போற வரைக்கும் பரட்டிக்கிட்டே இருக்கணும். தண்ணி சேர்த்துவீங்களா? தண்ணி தேவையில்லை, தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். அதுவே போடுமா? பார்த்துட்டு தண்ணி ஒரு அரை டம்ளர் சேர்த்திக்கலாம். அடுத்தது மல்லி ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன். கலர் விட்டு இப்போ மூடி வச்சிடணும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு முதலே 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். காலம் உப்பு தேவை கேட்பேன். பாவத்தில் கசிவு பார்த்தா க்ளோஸ் பண்ணி போதும். க்ளோஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் வாட்டர் எவ்வளோ ஆயிருந்துமா? ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்கு. எவ்வளோ நேரம் ஆச்சு? 5 நிமிஷம். நல்லா சொல்லுங்க. அடிக்கடி அப்படித்தானே தெரியும். 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நல்லா உப்பு காரமெல்லாம் இருக்குதான்னு நம்ம செக் பண்ணி. நீங்கள் செய்யறதுக்கும் மற்றவங்களுக்கு வித்தியாசம் வேணுங்க. எல்லாம் கிரேவி பண்ணுவாங்க பண்ணுவாங்க. இப்போதான் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. எண்ணெய் எண்ணெய் அதிகமாக ஊற்றி சாப்பிட்றவங்களா இருக்கும். எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கம்மியாக சாப்பிட்டாவே நல்லது உடம்புக்கு. நாளைக்கு கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். கொஞ்சம் உப்பு காரம்லாம் பார்த்துக்கிறேன். சூப்பராக இருக்கு. சரியாக்கா? ம். வடி என்ன எத்தனை மணி வேக வேண்டியிருக்கு? இன்னும் ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம் பாருங்க. இப்படி அழகாக கொதிச்சு வருது. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு. அழகாக கொதி வருது பாருங்க. நல்ல மனம் வருது. இப்போ வாசம் வருது. அடுத்தது பெப்பர் போட்டுக்கலாம்.
போடுங்க தண்ணி. நல்லா வந்து சிம்மல் கம்மி பண்ணிட்டேன். இப்போ கிளறி விட்டு பெப்பர் போட்டு இறக்கிட வேண்டியதுன்னா இல்லை காளான் வந்துருக்குதான் பார்த்துட்டு தண்ணியே ஊற்ற தேவையில்லை. அந்த காளான் இருக்கிற தண்ணியே போதும். நம்ம மூடி போட்டோம்னா கழுவி வச்சதே போதும். இல்லை அந்த மூடி போட்டோம்னா அந்த ஆவியிலே நல்லா இதாயிரும். காளான் வந்திருக்கான்னு பார்க்குறேன். காளான் வந்துச்சான் செக் பண்ணுறீங்களா? காளான் வந்திருக்கா? உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கிறேன். இப்போ பெப்பர் ஆட் பண்ணுங்க. தேவைக்கேற்ப பெப்பர் ஒரு டீஸ்பூன், ரெண்டு ஸ்பூன், ஸ்மால் ஸ்பூன். அழகாக இருந்திருக்கு, கலர் நல்லா இருக்கும். இது எதுக்கெல்லாம் சாப்பிடலாம்? சாதத்துக்கு சாப்பிடலாம், சப்பாத்தி சப்பாத்திக்கு சாப்பிடலாம், தோசைக்கு உள்ளே வச்சு ரோல் பண்ணி சாப்பிடலாம், தோசை பிரெட்டுக்குள்ளே வச்சு டோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். மறுபடியும் வேக வேணுங்க கொஞ்ச நேரம். இப்போ க்ளோஸ் பண்ண வேண்டியது? க்ளோஸ் பண்ண தேவையில்லை, நல்லா ஃப்ரையாக வந்து இறக்கிடலாம். நான் இன்னைக்கு எண்ணெய் வந்து 50 கிராம் தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் தேவைன்னா எண்ணெய் 100 கூட ஆட் பண்ணிக்கலாம். அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். காரமும் வேணுனாலும் போட்டுக்கலாம். நான் 10 மிளகாய் சேர்த்திருக்கேன். ஆவி பறக்கும், ஆவி பறக்கும். காளான் மஞ்சள் வறுவல் ரெடி. உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. பார்க்கவே சாப்பிடலாம் பொழுது. சுவையான காளான் மஞ்சள் வறுவல், பச்சை மிளகாய் மஞ்சள் வறுவல். இது எங்கே கற்றுக்கிட்டீங்க? இதை வந்து என் கணவர் சொல்லி கொடுத்தார். என் கணவர் சொல்லி கொடுத்தார். அவருக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? அவருக்கு யார் சொல்லி? அவருக்கு அவங்க அண்ணி. அவர் வந்து அவங்க அண்ணிக்கிட்ட. எங்கள் ஊர் ஸ்டைல் இது பச்சை மிளகாய் அவர்கள் தலை செய்வாங்க. அண்ணி செய்வாங்க, அண்ணின்னு சொல்ல மாட்டார், அக்கா தான். இருந்தாலும் தலையெல்லாம் இந்த மாதிரி பச்சை மிளகாய் அவர்கள் போட்டு அவங்க செய்வாங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் வந்து காளான் ட்ரை பண்ணணும். ஒரு தடவை சொன்னார் நம்ம காளான் ட்ரை பண்ண. அப்போ நாங்கள் அதிலிருந்தே காளான் வந்து பச்சை மிளகாய் அவர்கள் போட்டு சாப்பிடுவோம். இப்போ பாருங்கள் நல்லா பதமாக வந்துருச்சு. பண்ணிடலாமா? இருங்க இன்னும் ஒரு நிமிஷம். நல்லா கிரேவி சுருண்டு வருது பாருங்க. எண்ணெய் தண்ணியாக வரும். நேற்று வந்துட்டு எங்கள் அக்கா வந்து கத்திரிக்காய் பள்ளிப்பாளையம் வருவில் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. நீங்களும் அனைவரும் பார்த்துட்டு நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்க. ஓகே, நிறைய பார்த்துட்டு நிறையா உடம்புக்கு ஹெல்த்தியானதெல்லாம் செய்யறதுக்கு இருக்கு. பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க, சாப்பிடுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறேன். ஓகே, சரியா? ஓகே.